அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் நெஞ்சில் அஞ்சேல் என வேல் தோன்றும் முருகா என்று ஒருகா நினைக்கு நிருகாடும் தோன்றும். நம்மளுடைய மனது வேதனையில துடிக்கும் போது யாக்கியா சொல்லி அழுகலான்னு நினைக்கும் போது முருகப்பெருமான் மயில் மேல வந்து நம்மளை கட்டி குடிச்சு கண்ணீரை தொடச்சு உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லுவாராம். அது அவினாசி பத்துங்கிற ஒரு அழகான பாடல் சொல்லுது. என்னன்னா, பற்றாத பொய்கை வளநாடு தனை கண்டு மலைமேல் அமர்ந்த குமரா, உற்றார் எனக்கு ஒருபோரும் இல்லை உமையால் தனக்கு மகனே, முத்தாரை தந்து அடியேனையாள் முருகேசன் என்ற நரசே, விஸ்தாரமாக மயில் மீது ஏறி வரவேண்டும் என்ற நருகேன, அவ்வளவு கிட்டக்க வந்து நம்ம கண்ணீரை துடைக்கக்கூடிய கடவுள் முருகனை வணங்குகிறோம். நமக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சா குலம் நாசமாயிடும். முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுகிறவர்களை, முருகப்பெருமானை வணங்குகிறவர்களை மனம் நோக செய்தா அந்த குலம் நாசம் அடையும். எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க. துதிக்கும்படி அவர் கொருவர் கெடுக்க இடம் நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும். துதிக்கும் அடி அவருக்கு ஒருவர் கெடு அடியவர் இச்சையில் எவையவை உற்றவை அவையவை தருவித்தருள் பெருமானேன்னு சொல்றார். உள்ளதுலயே எது சிறந்ததோ அதைத்தான் பக்தர்களுக்கு கொடுக்கணும்னு தேடி தேடி முருகன் பார்த்து கொடுப்பாராம். அருணகிரிநாதர் அழகா திருப்பு கொள்ள, சாமி நீ யாரு என்ன சமாச்சாரம் எனக்கு தெரியாது. எல்லாரும் ஒன்னு முருகா முருகான்னு கூப்பிடுறாங்க, அதனால நான் அப்படியே கூப்பிடுறேன். முருகா எப்படியோ நான் வாங்கிட்ட வந்துட்டா, கொஞ்சம் லேட்டு தான், கொஞ்சம் என்ன ரொம்ப லேட்டு, நம்பிக்கை வரத்துக்கும் நேரம் காலம் வரணுமா இல்லையா? எனக்கு உபரம் தெரிஞ்ச நாள் எது நீங்க தான் இருக்கிறேன், ஆனா நான் தான் உன்ன பாக்குறதுல எப்படி வேலைக்கு போயிடும்.